வட மாநிலங்களில் உண்மையிலே பாஜக பலமாக இருக்கா? மோடி சொல்கின்ற அந்த 400 அப்படிங்கிற இலக்கை பாஜகவால் எளிதாக அடைய முடியுமா? கடந்த முறை போல் இந்த முறையும் மோடியால் அபரிமிதமான அந்த மிருக பலத்தோடு வந்து மீண்டும் ஆட்சி அமைக்க முடியுமா? மேலும் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் பரக்கல பிரபாகர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த உலகத்திலே நடந்த மிகப்பெரிய மோசடி தான் தேர்தல் பத்திர மோசடி, உலக அளவிலே நடந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கேம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் யூஸ் பண்ணார். மேலும் இந்த மோசடி, தேர்தல் பத்திர மோசடி, வருங்காலத்தில் பிற்காலத்தில் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும், அதனால் ஏற்படக்கூடிய வழக்குகள், பாஜக ஒரு தர்ம சங்கடமான நிலைக்கு ஆளாகக்கூடும் அப்படின்னு சொல்லி அவர் எச்சரித்திருக்கிறார். மேலும் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள் இந்தியாவில் நடக்கக்கூடிய ஜனநாயக கூத்துக்களை பார்த்து வன்மையாக கண்டிக்கின்றன. மேலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை பேச்சாளரான மேத்யூ மில்லரட்ட பத்திரிகையாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்கிறார். அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தீர்களா? அதாவது டெல்லி அமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்காங்க, மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகள் அனைத்துமே முடக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கேள்வியை பத்திரிகையாளர் கேட்கிறார். அப்போ அதற்கு வெளியுறவுத்துறை பேச்சாளர் மேத்யூ முல்லர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம், அது சிஏஓவானாலும் சரி, மற்றும் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய வங்கி கணக்குகளை முடக்குவதும் வந்து ஒரு சரியான நடவடிக்கை அல்ல, ஒரு நியாயமான ஒரு டிரான்ஸ்பரண்டான ஒரு விஷயங்களை வந்து ஆளுகின்ற அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சில கண்டன குரல்களை அமெரிக்காவும் பதிவு பண்ணியிருக்கு, ஜெர்மனி நாடும் பதிவு பண்ணியிருக்கு, இதற்கு இந்தியாவும் பதிலடி கொடுத்துருக்கு. அதாவது உலக அரங்கில் இந்தியா போன்ற ஒரு வளரும் நாடு, அதாவது நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறார், நான் ஒரு விஸ்வகுரு, உலகையே வழி நடத்தக்கூடிய தைரியம் எங்களுக்கு இருக்குது, வலிமை எங்களுக்கு வந்துருச்சு, இந்தியாவுடைய விஸ்வகுரு தான் மோடி அப்படின்னு சொல்லக்கூடிய மோடியை பார்த்து ஒரு வெளியுறவுத்துறை பேச்சாளர் வந்து அமெரிக்காவுடைய பேச்சாளர் சொல்கிறது எப்படி வந்து ஒரு விஸ்வகுருக்கு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? மேலும் அமெரிக்கா போன்ற நாடுகள் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல்களை தொடர்ந்து கண்டித்து வருகின்றன, இதற்கு இந்தியா பதிலடி கொடுத்தாலும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து இந்தியாவிற்கு உலக அளவில் ஒரு கெட்ட பெயரை தான் ஏற்படுத்தி தரும், மேலும் இது வருங்காலங்களில் இந்தியாவிற்கு ஒரு அவப்பெயரையும் ஏற்படுத்தி தரும். மேலும் இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாஜகவிற்கு தலைவலி கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் எவை, எந்தெந்த மாநிலங்களில் பாஜக போராட வேண்டியிருக்கும், எந்தெந்த மாநிலங்கள் பாஜகவுடைய காலை பிடித்து இழுக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப், வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே. அதாவது மோடி என்ன சொல்லிட்டு இருக்காரு, 400 சீட் நாங்கள் ஜெயிச்சிருவோம், அதாவது நாங்கள் 400+ ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உண்மையிலே அது சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதாவது பாஜக பல மாநிலங்களில் போட்டி போடலை, அங்கே வந்து ஆதரவை தான் தெரிவிச்சிருக்காங்க. மேகாலயா மாநிலத்தில் அவங்க போட்டி போடலை, அங்கே வந்து அவர்கள் ஆதரவை தான் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் 2 MP seats, அந்த இன்னர் எம்பியோட எம்பி சீட்டுன்னு சொல்லுவாங்க மணிப்பூர் இன்னர், ஸோ அந்த சீட்டில் மட்டும்தான் அவர்கள் போட்டியிடுகிறார்கள், மிச்ச ஒரு சீட்டில் வந்து அவர்கள் ஆதரவை தான் தெரிவிக்கிறார்கள். ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாஜகவிற்கு அவர்கள் வலிமையாக கருதப்படக்கூடிய ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் ஆர்ஜின் ஃபார் ஹிந்தி, ஹரிம் அங்கேருந்து தான் ஹிந்திங்கிற மொழியே தோன்றியது. ஸோ இப்பேற்பட்ட மாநிலங்களில் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம், இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஆளுகின்ற முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத், இவர் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவுடைய தலைமை கட்சியான ஆர்எஸ்எஸ் கூட ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருப்பார். இவரும் ஆர்எஸ்எஸ்டைய ஒரு முக்கிய பிரதிநிதி. ஸோ பல முடிவுகள் யோகி ஆதித்யநாத்துடன் கலந்து தான் ஆர்எஸ்எஸில் எடுக்கப்படுது அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ இவர் ஆர்எஸ்எஸுடன் நெருங்கிய தொடர்பில் இருப்பதால் அங்கு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பாஜக கட்சியினர் மதிப்பதில்லை, அவருடன் கலந்து ஆலோசிப்பதில்லை, அவருடன் எந்த முடிவையும் டிஸ்கஸ் பண்ணி அதை சட்டமாக்குவதில்லை, அவரே எல்லா முடிவையும் எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரப்பிரதேசத்தில் பாஜக கட்சினு ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இவர் வந்து ஆர்எஸ்எஸ் கூட தொடர்பில் இருக்காங்க, நம்மளாம் மதிக்க மாட்டேங்கிறார், ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இந்த அதிருப்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. மேலும் நிறைய உட்கட்சி பூசல்கள் இருக்கிறது, அங்கு யோகி ஆதித்யநாத் தனக்கு வேண்டியவர்களைத்தான் வந்து எல்லா பதவிகளையும் நியமிக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாஜகவிற்கு இந்த உத்தரப்பிரதேசமும் ஒரு தலைவலியாகத்தான் இருக்கும். மேலும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பாஜக இந்த 400 அப்படிங்கிற அந்த இலக்கை வந்து எளிதில் அடைய முடியாது, ஏன்னா டெல்லியில் 7 சீட்டு, அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அதில் வந்து கிட்டத்தட்ட 3 தொகுதிகளை காங்கிரஸ் போட்டியிடுது, 4 தொகுதிகளில் ஆம் ஆத்மி போட்டியிடுது. டெல்லியில் ஆம் ஆத்மியை நோண்டி நோண்டியே
பாஜகவிற்கு டெல்லி மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. ஸோ இவர்கள் வந்து பாஜகவை ஒடுக்கணும் அழிக்கணும் என்று நினைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மக்கள் ஒரு மிகப்பெரிய புரிதலுடன் இருக்கிறார்கள். ஸோ அதனால் வந்து இந்த புரிதல், இதனால் ஏற்படக்கூடிய எரிச்சல், மக்களுடைய அதிருப்தி எல்லாமே இந்த தேர்தலில் வெளிப்படும் அப்படிங்கிறாங்க. ஸோ டெல்லியில் பாஜக ஜெயிப்பது அப்படிங்கிறது மிகவும் கடினம். ஏற்கனவே அங்கே கௌதம் காம்பீர் போன்ற வேட்பாளர்கள், பிரசித்தி பெற்ற வேட்பாளர்கள்லாம் கொடுத்தாங்க. கௌதம் காம்பீர்லாம் ஆள விட்டா சாமின்னு ஓடி போயிட்டார், நான் கிரிக்கெட்டில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன்னு ஓடிட்டார். அதே மாதிரி முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அந்த விஷ்ணுவர்தனும் என் கிளினிக் என்ன அழைக்குது, என்னுடைய மருத்துவமனை எனக்காக அழைக்குது, அது எனக்காக வெயிட் பண்ணுதுன்னு சொல்லி அவரும் விட்டா போதும்னு ஓடியே போயிட்டார். ஸோ அதனால் பாஜக டெல்லியில் மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதே போல தான் ஹரியானா பஞ்சாப் இந்த இரண்டு மாநிலங்களும் இங்கே பார்த்தீங்கன்னா அருகருகே இருக்க மாநிலங்கள். இந்த சீக்கிய சமூகத்தை சார்ந்த மக்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் அங்கே இருக்காங்க, ப்ளஸ் இந்த ஜாட் அப்படிங்கிற இந்த கம்யூனிட்டி மக்களும் ஹரியானாவில் மிகப்பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஸோ இந்த ஜாட் கம்யூனிட்டியும் பாஜக மீது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ இந்த ஜாட் கம்யூனிட்டி ப்ளஸ் இந்த சீக்கியர்கள் பெரும்பான்மையானவர்கள் விவசாயிகள், அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க, மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. ஸோ டெல்லி, ஹரியானா, பஞ்சாபில் 100% எனக்கு தெரிஞ்சு பாஜக வருவதில் ஒரு மிகப்பெரிய சிக்கல் நீடிக்குது. அதனால் பஞ்சாபில் பாஜகவிற்கு ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்குது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தென் மாநிலங்களில் தமிழ்நாடு சொல்லவே வேண்டாம், 40-40 திமுக கூட்டணி தான், இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி சர்வே முடிவுகள்லாம் வருது. ஸோ அதனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வெற்றி பெறும். கேரளா கிட்டத்தட்ட 60-70% கம்யூனிஸ்ட் அலையன்ஸ் தான் வெற்றி பெறும், அங்கே அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் ஒரு 50-60% ஆளுகின்ற காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து அங்கே வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி பல்வேறு மாநிலங்களில் பாஜகவிற்கு வந்து ஒரு சிறத்தையான சூழ்நிலை தான் இருக்குது, அவர்கள் முழுவதுமாக வெற்றி பெறுவது அப்படிங்கிறது கடினம்தான். ஏன்னா அதிருப்தி அப்படிங்கிறது இருக்குது. எதை சொல்லி அவர்கள் ஓட்டு கேட்பார்கள் அப்படின்னாலே ஒரு செய்தி வருது. மக்கள்லாம் கேட்குற கேள்வி என்னென்னா, அவர்கள்லாம் சொல்கிற கேள்வி, இவங்க எதை சொல்லி ஓட்டு கேட்பாங்க, என்ன சாதிச்சிட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியைத்தான் ஒவ்வொரு சாமானியனும் பேசும்போது இன்றைக்கி கூட நான் ஒரு நண்பரை சந்தித்தேன், அவர்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னு, இவங்க எதை சொல்லியாக ஓட்டு கேட்பாங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு கேள்வியைத்தான் வந்து எல்லாருமே முன்வைக்கிறார்கள். ஸோ எனக்கு தெரிந்து இந்த தடவை பாஜக 400 ஜெயிக்குமா அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய சந்தேகம். மக்களுடைய மனநிலை அப்படித்தான் இருக்குது. அதிகபட்சமாக அவர்கள் ஒரு 200 வேண்டுமானாலும் பெறலாம், அதற்கு மேல் எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த இந்தியா கூட்டணியை மக்கள் இப்போ விரும்ப ஆரம்பிக்கிறார்கள், ஒரு மாற்று வேண்டும். ஒரு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்சி தொடர்ந்து இருக்குது அப்படின்னு ஆட்சியில், அது திமுகவாக இருந்தாலுமே சரி ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். திமுக தமிழ்நாட்டில் ஆளுது, எல்லா மக்களுமே வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்காங்க, திமுக ஆட்சியை போச்சிக்கிட்டு இருக்காங்க, திமுக சிறப்பாக ஆட்சி போயிடுது பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்களா? இல்லை, ஒரு சில வாரி பேருக்கு கண்டிப்பாக அந்த திமுக மீது அதிருப்தி இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. பழைய ஓய்வூதியம் கேட்டாங்க, பல்வேறு கோரிக்கைகள் கேட்டாங்க, எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை, அவர்களும் அதிருப்தியில் தான் இருக்காங்க. மேலும் நிதி சிக்கல் வேறு தமிழக அரசுக்கு. ஸோ அதையும் அவர்கள் புரிந்து அவருடைய போராட்டங்களை தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாங்க. பட் அவருடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் பாஜகவை மீதும் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இந்தியாவை தொடர்ந்து கண்டித்து வருகிறது, தொடர்ந்து கண்டன குரல்களை இந்திய அரசுக்கு எதிராக, மோடி அரசுக்கு எதிராக பதிவிட்டு வருகிறது. சமீபத்தில் 2 முன்பு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் அமெரிக்காவுடைய ஸ்டேட் ஸ்போக் பர்சன் மேத்யூ மில்லர் ஒரு பத்திரிகையாளர் கேள்வி கேட்குறாரு, இந்தியாவில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க, இந்தியாவில் சிஏஏ சட்டம், சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை கொண்டு வர்றாங்க, மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய அனைத்து பிரிவுகளும், இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ், என்னென்ன பிரிவுகள் இருக்கோ எல்லா பிரிவுகளுடைய வங்கி கணக்கும் முடக்கப்பட்டிருக்கு, மேலும் அவர்களுக்கு 1,800 அளவிலான அந்த பெனாலிட்டி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் ஒருவர் அமெரிக்காவுடைய ஸ்டேட் ஸ்போக்ஸ் பர்சன் மேத்யூ மில்லர்கிட்ட கேட்குறாரு, வெளியுறவுத்துறை பேச்சாளர்கிட்ட கேட்குறாரு. அதற்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாங்கள் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறோம், அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணதையும் நாங்கள் கவனித்து கொண்டிருக்கிறோம், பட் ஆனால் விசாரணை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்தப்பட வேண்டும், அதில் வந்து ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. மேலும் இந்த காங்கிரஸ் கட்சியுடைய
வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருக்கேங்கிற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறாருன்னா, அது அந்த கட்சியை அடக்கி ஒடுக்கக்கூடிய ஒரு செயல்தான். இந்த தேர்தல் நேரத்தில் அந்த கட்சியுடைய வங்கி கணக்குகளை முடக்கியிருக்கக்கூடாது. அந்த கட்சியுடைய பிரச்சாரம் இதனால் தடைபடும். அந்த கட்சியுடைய செலவினங்கள் இதனால் தடைபடும். அந்த கட்சி தன்னுடைய மக்களிடம் எடுத்து செல்ல முடியாது. ஸோ இது அந்த கட்சியுடைய நடவடிக்கைகளை ஒடுக்கக்கூடிய ஒரு செயல். இந்த விசாரணை, அதாவது காங்கிரஸ் கட்சியின் மேல் விதிக்கப்பட்ட இந்த வருமான வரி சம்பந்தமாக இந்த வங்கி கணக்கு முடக்கப்பட்டிருப்பதெல்லாம் வந்து ஒரு நீதியான முறையிலும், ஒரு நியாயமான முறையிலும், ஒரு நேர்மையான முறையிலும், வெளிப்படைத்தன்மையுடன் நடத்த வேண்டும். நாங்கள் எல்லாத்தையுமே உச்சு நோக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்கிறாரு. அதாவது நம்முடைய பிரதமர் என்ன சொல்கிறாரு, இந்தியா ஒரு விஸ்வகுரு, மோடி ஒரு விஸ்வகுரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஸ்வகுருன்னா என்ன, உலகத்தையே வழிநடத்தக்கூடிய ஒரு தன்மை, ஒரு ஆளுமை இந்தியாவுக்கு வந்துவிட்டது அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வகுரு. மோடி உலகத்தையே வழிநடத்தப் போகிறார், உலகத்திற்கெல்லாம் தலைவராக போகிறார் அப்படின்னு சொல்லி தான் இந்த விஸ்வகுரு பேரை வச்சு பாஜக தம்பட்டம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. சரி, அப்போ உங்களுக்கு ஏன் இன்னொருத்தன் புத்திமதி சொல்கிறான் விஸ்வகுரு அப்படின்னா, நீங்களெல்லாம் அடுத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லணும், உங்களுக்கு ஏன் ஒருத்தன் புத்திமதி சொல்கிறான். அதாவது நமக்கு ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன் அட்வைஸ் பண்ணாலே மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒழுங்காரியா, ஏன் அடுத்தவங்க அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் வச்சுக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு அட்வைஸ் பண்ணுதுன்னா, இந்தியா போன்ற நாடுகளுக்கு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடுக்கு அட்வைஸ் பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு அசிங்கமான செயல்தான், ஒரு வெட்கக்கரமான செயல், ஒரு வேதனைகரமான செயல். இது உலக அளவில் இந்திய மக்களுக்கு ஒரு அவமானம்தான். ஒரு இன்னொரு நாடு வந்து உங்கள் நாட்டில் வந்து ஜனநாயகம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு அசிங்கம் தானே. மோடியை சொன்னானே, நம்மளை சொன்னானே, நமக்கு ஏற்பட்ட அவமானம் தானே. ஸோ இந்த அவமானம், இந்த ஒவ்வொரு நாடும் நம்ம இந்தியாவை கூட்டு கண்டிப்பது அப்படிங்கிறது மக்களுடைய இந்த கோபம் கண்டிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெளிப்படும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். மேலும் நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர் பரக்காலா பிரபாகர் ஏற்கனவே ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அதாவது இந்தியாவுடைய ஜனநாயகம் மிகப்பெரிய கிரைசிஸில் இருக்குது, அதாவது மிகப்பெரிய ஆபத்தான நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு த க்ரூப்டு டிம்பர்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். அவர் தற்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, உலகிலேயே நடந்த மிகப்பெரிய மோசடி, ஏமாச்சு வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திர முறைகேடு தான். இது ஒரு மிகப்பெரிய மோசடி, இந்தியாவுடைய மிகப்பெரிய மோசடி கிடையாது, உலகத்திலே நடந்த மிகப்பெரிய மோசடின்னு சொல்லி அவர் அதுக்கு அடைமொழி பட்டப்பேர்லாம் கொடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. யார், நிதியமைச்சருடைய கணவர். அப்போ பாருங்கள் என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நிதியமைச்சருடைய கணவரை எப்படி சொல்கிறாருன்னா, நம்ம அதை சாதாரண எடுத்துக்க முடியாது. பரகலா பிரபாகர் ஒரு சிறந்த பொருளியல் வல்லுநர், மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிபுணர். அவர் ஏற்கனவே இந்திய ஜனநாயகத்தை பற்றி சொல்லியிருந்தார். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இந்த தேர்தல் பத்திர முறைகேட்டை சொல்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு பின்னாடி விசாரணைக்கு வந்தால் பாஜக இது வசமாக மாட்டிக்கொள்ளும், மிகப்பெரிய தர்ம சங்கடமான நிலைக்கு பாஜக செல்லும் அப்படிங்கிறத சொல்கிறார். இது பாஜகவிற்கு மிகப்பெரிய கட்டப்பேரை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதே அவர் பதிவு பண்ணுறாரு. இவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம அதை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. அதில் கண்டிப்பாக ஏதோ விஷயங்கள் இல்லாமல் இந்த பரக்கலபா பிரபாகர் போன்ற பெரிய பொருளியல் வல்லுநர்கள்லாம் பேச மாட்டாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் நம்முடைய இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து ஒரு நியாயமான தேர்தல் நடைபெறணும், எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், ஒரு நீதி பரிபாலனம்ங்கிறது போச்சப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள்லாம் தொடர்ந்து தங்களுடைய குரலை எழுப்பி வருகின்றன. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலை தான் தேர்தல் சமீபத்தில் இருக்குது. பாஜக 400 சீட் வெல்லுமா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய நண்பர்கள் வட்டாரத்திலும், நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் வட்டாரத்திலும், அரசியல்வாதிகள் மத்தியிலும் விசாரித்த அளவில் அது ஒரு மிகப்பெரிய சிக்கலை தான் பாஜக சந்திக்கப் போகிறது. 400 தொகுதியை வெற்றி பெறுவது என்பது எளிதான இலக்கல்ல. பாஜகவிற்கு இந்த தேர்தலில் ஒரு பின்னடைவு இருக்கும் அப்படிங்கிறது தான் செய்திகளாக வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.